கொரோனா வைரஸை எதிர்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்ட பி எம் கேர்ஸ் நிதியமைப்பு வெளிப்படைத்தன்மையற்றதாக இருப்பதாக கடும் சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன பி எம் கேர்ஸ் வங்கிக் கணக்கில் நன்கொடையாக அளிக்கப்பட்ட தொகை எந்தெந்த கொரோனா நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற விவரத்தை வெளியிட அரசுக்கு என்ன தயக்கம் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கியதையடுத்து மார்ச் மாத இறுதியில் சமூக பொது முடக்க நிலை அறிவிக்கப்பட்டது அந்த சமயத்தில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பிஎம் கேர்ஸ் என்ற குடிமக்கள் உதவி மற்றும் அவசர கால நிவாரண நிதி என்ற நிதியத்தை பிரதமர் உருவாக்கினார் இந்தியர்கள் அனைவரும் இதற்கு நிதியளிக்க வேண்டும் என அதற்கு அடுத்த நாள் அவர் கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து பல தரப்பிலிருந்தும் அந்த நிதியத்துக்கு கோடிக்கணக்கில் நன்கொடைகள் குவியத் தொடங்கின ஒரே வாரத்தில் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரை அந்த வங்கிக் கணக்கிற்கு நிதி கிடைத்தது இப்போது பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான அளவு அந்த கணக்கில் நிதி சேர்ந்திருக்கும் என நம்பப்படுகிறது தொடக்கத்திலிருந்தே இந்த பி எம் கேர்ஸ் நிதி தொடர்பாக பல சர்ச்சைகள் பரவி வருகின்றன ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே பிரதம மந்திரி நிவாரண நிதி என ஒன்று இருக்கும்போது இப்போது ஏன் இந்த புது அமைப்பு என பலர் கேள்வி எழுப்பியிருந்தனர் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி பி எம் கேர்ஸ் மூலமாக பெறப்பட்ட நிதி பிரதம மந்திரி நிவாரண நிதிக்கு அனுப்பப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் பி எம் கேர்ஸ் நிதியம் உருவாக்கப்பட்ட சமயத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் மிகவும் ஏழ்மை நிலையிலிருந்த இந்த மக்கள் பசியிலும் தாகத்திலும் தங்கள் சொந்த ஊரை அடைய பல மைல் தூரம் தினமும் நடந்தனர் இதில் நூற்றுக்கும் அதிகமான மக்கள் பலியானார்கள் இந்த பிஎம் கேர்ஸ் நிதி அந்த புலம்பெயர் மக்களுக்காக செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை இந்த நிதியம் உருவாக்கப்பட்டதை அடுத்து இதன் செயல்பாடுகள் குறித்து பல கேள்விகள் எழுந்தன இந்த நிதியம் எப்படி போகிறது எவ்வளவு நிதி நன்கொடையாக பெறப்பட்டது யாரிடமிருந்து பெறப்பட்டது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு எந்த பதிலும் பிஎம் கேர்ஸ் இணையதளத்தில் இல்லை பிரதமர் அலுவலகமும் இது தொடர்பாக தகவல்கள் அளிக்க மறுக்கிறது இது தொடர்பான மனுக்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழும் நீதிமன்றங்களிலும் தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிதி விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டுமென அந்த மனுக்கள் கோரின ஆனால் பிஎம் கேர்ஸ் அமைப்பு பொது அமைப்பு அல்ல அதனால் இது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வராது என்று தெரிவிக்கப்பட்டது எனவே அரசு தணிக்கையாளர்களால் இந்த நிதியை தணிக்கையும் செய்ய முடியாது பி எம் கேர்ஸ் நிதியமைப்பானது பொது அமைப்பு அல்ல என்று சொல்வது அபத்தம் என்று சட்ட மாணவரான கண்டுரி ஸ்ரீஹர்ஷ் பிபிசியிடம் கூறினார் பிரதமரின் பெயரை சொல்லி இந்த நிதி பெறப்பட்டிருக்கிறது இதற்கு நிதியளித்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இது தனியார் அறக்கட்டளை என தெரியாது என்கிறார் அவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த பி கேர்ஸ் நிதி குறித்து தகவல் கோரியவர்களில் கண்டூரியும் ஒருவர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பி கேர்ஸ் எப்படி இயங்குகிறது என தகவல் கோரியிருந்தார் ஆனால் இந்த நிதியம் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது பிரதமர் இதன் தலைவராக இருக்கிறார் அமைச்சரவையில் உள்ள மூன்று அரங்காவலர்கள் பிரதமரால் நியமிக்கப்படும் மூன்று பேர் என ஆறு பேர் இதன் அரங்காவலர்களாக இருக்கின்றனர் பி எம் கேர்ஸுக்கு ஜிஓவி டாட் இன் என்ற டொமைன் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவின் தேசிய சின்னம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்த அரசுக்கு மட்டுமே அனுமதி உண்டு இதற்கு அரசு பிரதிநிதிகள் பெருமளவில் நிதியளித்திருக்கிறார்கள் தங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து மில்லியன் ரூபாய் நிதியளிக்க பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரப்பட்டனர் அரசு ஊழியர்கள் நீதிபதிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் தங்கள் ஒருநாள் ஊதியத்தை தர கட்டாயப்படுத்தப்பட்டனர் இப்படி அரசு தனது அனைத்து அதிகாரத்தையும் இந்த நிதியத்தின் மீது பயன்படுத்தி இருக்கும்போது ஏன் அது குறித்து பதிலளிக்க அரசு மறுக்கிறது இதில் என்ன மறைக்க இருக்கிறது என கண்டுரி கேள்வி எழுப்புகிறார் ஆனால் இந்த நிதியத்தில் எந்த முறைகேடும் செய்யப்படவில்லை என பாஜகவினர் கூறுகின்றனர் பின்னர் பிஎம் கேர்ஸ் மூலமாக கொரோனா சிகிச்சைக்கென பத்தாயிரம் வெண்டிலேட்டர்கள் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது ஆனால் வெண்டிலேட்டர்களுக்காக எந்த ஒப்பந்தப் புள்ளிகளும் கோரப்படவில்லை இது நியாயமற்றது என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான கோகலே மேலும் பிஎம் கேர்ஸ் நிதியத்தின் நிதி குறித்து தணிக்கை செய்ய நியமிக்கப்பட்டுள்ள சார்க் எனும் தனியார் நிறுவனம் குறித்தும் கோகலே கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பி எம் என்ஆர்எஃப் நிதியை தணிக்கை செய்ய எந்த ஒப்பந்த புள்ளிகளும் கோராமல் இந்த தனியார் நிறுவனம் தன்னிச்சையாக பிரதமரால் நியமிக்கப்பட்டது என்று அவர் கூறுகிறார் இந்த நிறுவனத்தின் தலைவர் குப்தா இவர் பாஜகவின் அனுதாபி மேக் இன் இந்தியா குறித்தும் புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் இருபது மில்லியன் ரூபாய் பி எம் கேர்ஸ் நிதியத்துக்கு கொடை அளித்திருக்கிறார் இதுதான் இந்த நிறுவனம் குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறது என்றார் கோக்லே இதுகுறித்து குப்தாவிடம் பிபிசி கேள்வி எழுப்பியது பாஜகவுக்கும் அவருக்குமான தொடர்பின் காரணமாகத்தான் அவரது நிறுவனத்துக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதா என கேட்கப்பட்டது ஆனால் இதற்கு பதில் கூற அவர் மறுத்துவிட்டார் பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் இது இதுகுறித்து பேசுகையில் பொதுவாக பி எம் நிதி இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளத்தான் பயன்படுத்தப்படுகிறது பெருந்தொற்றுகளை எதிர்கொள்ளத்தான் இந்த சிறப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் பிரதமர் நேர்வால் பி எம் அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த சமயத்தில் அதன் அறங்காவலர்கள் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள்தான் இந்தியாவில் பல கட்சிகள் உள்ளன ஏன் ஒரு கட்சியை மட்டும் பொது நிதியை கையாளும் விஷயத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கோரப்படுகிறது மோதியும் பிற அமைச்சர்களும் பி எம் கேர்ஸ் அமைப்பில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வகிக்கும் பதவிகள் அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்பதற்காக அல்ல என தெரிவித்தார் இந்த நிதி குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுக்கிறார் குப்தாவின் சார்க் நிறுவனம் நியமிக்கப்பட்டதற்கு முழுமையான காரணம் அவர்களின் தகுதியின் அடிப்படையில்தான் என அவர்கள் கூறுகிறார்கள்